மக்களே, நான் உங்க ரக்ஷயா. இன்னைக்கு இந்த வீடியோல மாவீரன் படம் மூலமா திரும்பியுமே அருண் விஜய் சிவகார்த்திகேயனால தாக்கப்பட்டாரா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போலாம். சிவகார்த்திகேயன் நான் அருண் விஜய் இவங்க ரெண்டு பேருக்கும் செட்டே ஆகாதுன்னே சொல்லலாம். அப்படி என்ன இவங்க ரெண்டு பேருக்கும் பூர்வ ஜென்ம பகன்னே தெரியாது. பட் இருந்தாலும் இதை இவங்க வெளிப்படையாக காட்டிக்கிறாங்களோ இல்லையோ, பல இடங்களில் மறைமுகமாக ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் தாக்கியும் இருக்காங்க. இதெல்லாம் நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இது எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு சிவகார்த்திகேயன் அவர்களுடைய படத்தில் வரக்கூடிய இந்த ஒரு சீன். அவனை வெளு வெளு வெளுத்து விட்டு வந்தேன். வர வர யார் தான் மாஸ் பண்ணுறதுன்னு ஒரு வசதி எல்லாம் போச்சு. என்ன டாலிங், இல்லை டாலிங், நான் எதுவும் சொல்ல, என் வா யாரும் ஹேக் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு இடத்துல நம்மளுடைய சிவகார்த்திகேயன் அவர்கள் அருண் விஜயை தான் மறைமுகமாக தாக்கியிருப்பார். அதாச்சும் அருண் விஜய் அவர்கள் ட்விட்டர்ல இப்பெல்லாம் யார் யார் மாஸ் பண்றதுனே தெரியலப்பா அப்படிங்கிற விதமா நம்மளுடைய சிவகார்த்திகேயனை தப்பா பேசியிருப்பாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு நானா இந்த மாதிரி போடல, என் போனை யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் எல்லாம் போட்டிருந்தாரு. இதுவே கொஞ்ச நாளைக்கு மிகப்பெரிய சர்ச்சையாகவும் போயிட்டு இருந்தது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இவங்க ரெண்டு பேருக்கும் அப்படி என்ன பிரச்சனை, எதனால இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி இப்படி பண்ணிக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய அருண் விஜய் அவர்கள் ரொம்ப வருஷமாவே சினிமாவில் இருக்காரு. பட் இருந்தாலும் அவருக்கு மக்களுக்கு மத்தியில் கிடைக்காத வரவேற்பு சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்த கொஞ்ச நாள்லயே மக்களுக்கு மத்தியில் ரொம்பவே அதிகமாக ரீச் ஆகிட்டாரு. ஸோ இதை பார்த்த நம்மளுடைய அருண் விஜய்க்கு பயங்கர காண்டு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில பேச்சுகள் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, சிவகார்த்திகேயன் அவர்களுடைய மாவீரன் படத்தை பார்த்தா அருண் விஜய் அவர்கள் நம்மளுடைய சிவகார்த்திகேயனை பயங்கரமாக புகழ்ந்து தள்ளியிருக்காரு. அதாச்சும் இப்போ தான் மாவீரன் படத்தை பார்த்தேன், முழுசாக ரசித்தேன். சகோதரர் சிவகார்த்திகேயனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் உங்கள் கேரக்டரை உணர்ந்து எளிமையாக அழகாக நடிச்சிருக்கீங்க. யோகி பாபுடைய காமெடியும் விஜய் சேதுபதி குரலையுமே நான் விரும்பி பார்த்தேன். டைரக்டர் மடோன் அஸ்வினுக்கும் படக்குழுவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய அருண் விஜய் அவர்கள் ட்விட்டரில் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. இதை பார்த்த ரசிகர்கள் பல பேருமே இதே ட்விட்டரில் தான் நம்மளுடைய சிவகார்த்திகேயனை கழுவி ஊற்றினாரு, இப்போ பார்த்தியா எப்படி பெருமையாக பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் இவருடைய இந்த ஒரு போஸ்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.